பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். நாம் யாவரும் இந்த ஆராதனைக்கு ஆர்வமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிறதான அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நன்னாளுக்காக நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வீற்றிருக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக, நீரங்களுடைய வாழ்க்கையிலே பாராட்டின கிருபைகளுக்காகவும் தந்த சுகத்திற்காகவும் ஜீவனுக்காகவும் உள்ள நாளத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் நீர் ஆசீர்வதியும். பார்த்து கொண்டிருக்கிற ஆன்லைன் வழியாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே நீர் மகிமைப்படுவீராக. ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வித்து தாரும். இந்த நாளிலே பாடுகிற பாடல்களும் கேட்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் அமைட்டும். அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலைகளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய பாடல் புத்தகத்திலே 24வது பாடலை பாடுவோம். என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடும்
இப்பொழுது நாம் யாவரும் இணைந்து 13 சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். நாம் யாவரும் இணைந்து 13 சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். பக்கம் 677 13 சங்கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைன் என் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கழிக்குறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். Thank you.
ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்னன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். வேதபாடம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20:19-23 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 20:19-23 முடிய. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20:19-23. யோவான் 20:19-23. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பதே வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே பிறந்தநாள் மணநாள் கண்ட உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து சகல நன்மைகளினாலும் உங்களை நிரப்புவராக. நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலும் உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு அளித்த சகல கிருபைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு நிலைகளிலும் உமது கிருபையின் ஆற்றல்களை அதிகமாக அளித்து அற்புதமாக நடத்துகிறீர். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய தயவையும் பாராட்டையும் அளித்து தீமைகளுக்கு விலக்கி, வியாதிகளுக்கு விலக்கி, சோதனைக்குட்படுத்தாமல் தீமையென்றெல்லாம் விலக்கி காத்து ரட்சித்து ஆண்டவர் உமது பிள்ளைகளை அற்புதமாக நடத்தியிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிறந்த நாளை கண்ட உமது பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். திருமண நாளை கண்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர், இதை போல நன்மைகளையும் விடுதலையும் பெற்றுக்கொண்ட உமது பிள்ளைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு நிலையிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர். கரம் பிடித்து நடத்தி வந்தீர். தீமைகளுக்கு நீங்கள் ஆக்குனீர். சத்துருடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் உமது ஆளுகை தந்து நீ நடத்தினீர். அப்பா, உமக்கு நன்றி. இப்போதும் உம்மை உயர்த்துகிற உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை நீர் ஆசீர்வதியும், பலனுள்ளவர்களாய் மாற்றும், சுகத்தோடு நடத்தும், அற்புதமாய் நடத்தும், தீமைகளுக்கு விலக்கும். உமது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சம்பத்தையும் சத்துவத்தையும் இவருடைய வாழ்க்கையிலே அதிகமாக பெருகச் செய்யும். தீர்க்காயுசோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த பூமியிலே உயர்த்தலங்களிலே ஆண்டவர் அவர்களை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. உம்மை அறிந்திருக்கிற பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு உன்னதமான நன்மைகளினாலும் பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் பிள்ளைகளை நிரப்பி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து அவர்களை ஆசீர்வதித்து என்றென்றைக்கும் உயர்த்தியருளும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மறுபடியும் நாம் யாவரும் சேர்ந்து 245 பாடலை பாடுவோம்.
யாவே நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் ஏகோவா எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் ஏகோவா வாழ்க்கை வேண்டே இனிய செல்வம் சீரும் வேண்டே துன்பமற்ற சொல்லவும் வேண்டே நின் கொண்டு சீரும் மாடியே துன்பமற்ற சுகமும் வேண்டே நின் கொண்டு சீரும் மாடியே பாடு ஏதிலோ எவ்வித துயக்கடலோ ஏழையின் பாடு ஏதிலோ நீ நடத்தி அனுதினோ என்னோடிருப்பி ஐயனே கடை கணியே அனுதினோ என்னோடிருப்பி ஐயனே இந்த நாளின் காலைகளிலும் கடவுளுடைய நாமத்தை நாம் உயர்த்துவதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். 4 மாத காலங்கள் அற்புதமாக கடவுள் நம்மை நடத்தி 5வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலைகளிலும் ஆண்டவரை துதிக்கும்படி இன்னொரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறபடினாலே கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எத்தனையோ இடங்களிலே கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கியிருக்கிறது. எத்தனையோ பலவீனங்களின் மத்தியிலே ஆண்டவர் நம்மை சுகமாக்கியிருக்கிறார். எத்தனையோ அதிசயங்களை நாம் கண்டிருக்கிறதை உணர்ந்து கொள்ள முடியும். அவைகளை எல்லாம் நினைத்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருக்கு நாம் மகிமை சேர்ப்போம். நீ தந்திருக்கிற சகல நன்மைகளுக்காகவும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நடந்து வந்த பாதைகளெல்லாம் ஆண்டவருடைய வலிமை நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தினதே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான அளவு நன்மைகளை தந்து கர்த்தர் நடத்தி இருக்கிறார். திருமறை சொல்வதைப் போல நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற ஜீவன் கிடைத்த கொள்ளைப்பொருளாயிருக்கிறது. தேசத்திலே அவிதமான சம்பவங்களெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஜீவனோடு இருப்பதும் ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கிற மாபெரும் கிருபை என்பதை நினைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு நீர் அளித்திருக்கிறீர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். புதுபலனை தந்து நடத்தினீர். உமது ஆசீர்வாதங்களை கொடுத்தீர். எங்களுக்கு அடைக்கலமாயிருந்தீர். எங்களுக்கு அரணாயிருந்தீர். எங்கள் நம்பிக்கையாயிருந்தீர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை விசுவாசித்தும் இடத்தில் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளையும் நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. தீமைகள் எங்களை மேற்கொள்ள ஒட்டாமல்
நன்மைக்கேதுவா எங்களை வழி நடத்தினீரே. எங்களுக்கு முன்னாக கோணலானவைகளை எல்லாம் செவையாக்கும்படி நீர் எங்களுடைய பாதைகளை செவைப்படுத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லாரும் சொல்லுவோம் வாய்களை திறந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி. சகல ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி. தந்த ஞானத்துக்காக உமக்கு நன்றி. தந்த பாதுகாப்புக்காக உமக்கு நன்றி. தந்த ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக வழிநடத்தலுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களுக்காய் இரக்கங்களுக்காய் உமை துதிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட இரக்கத்துக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமது வல்லமையும் உமது இரக்கமும் உமது ஆற்றலும் உமது அனுக்கிரகமும் உடைய ஆசீர்வாதமும் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததே, அதற்காக உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துவோம். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அவர் ஒருவரே துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறவர். பரலோகத்திலே ஆண்டவரை துதித்தால் அங்கே அவர் வாசம் செய்கிறார். இந்த பூலோகத்திலே கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாக இருப்போமே, ஆனால் இங்கேயும் ரெண்டோ மூன்று பேரின் நாமத்தினாலே எங்கே கூடியிருந்து அவரை நோக்கி முறையிட்டாலும் அவரை நோக்கி ஜெபித்தாலும் அதே நேரத்திலே அவரை துதித்து பாடினாலும் அங்கேயும் அவர் வாசம் பண்ணுவார். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை நன்றியோடு நாம் துதிப்போம். துதிகளில் மத்தியில் வாசமாயிருக்கிறவரே, துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறவரே, உமை துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் அரணே, நாங்கள் உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவநதியே, நாங்கள் உமை துதிக்கிறோம். கண்மலையானவரே, உமை துதிக்கிறோம். தூயாவியே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். துணையாளரே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். வானப்பிதாவே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். மேகஸ்தம்பமே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். மேசியாவே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். வழிநடத்தும் தெய்வமே, எங்கள் விண்மீனே, நாங்கள் உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக எல்லாரும் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், உயர்த்துவோம், அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரே துதிகளின் மத்தியிலே துதிகளுக்கு பாத்திரராய், துதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவராய், துதிகளை உகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அவரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. துயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. மானபீதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்லபீதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. சேர்ந்து ஒருவனமாய் பாடுவோம். காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவனை கொடுத்தவர், நமக்காயிரத்தேற்பதற்காய் உலகத்தின் பாவங்களையும் ஆறானவர் சுமத்தின போது அதை ஏற்றுவே எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கும்.
உன்னதமானவர், அவர் வல்லமையுடையவர், மகிமையானவர், மகிமையான காரியங்களை எனக்கு செய்கிறவர், இதுவரை என்னை மகிமையான காரியங்களுக்குள்ளாக நடத்தி இருக்கிறார் என்பதை விசுவாசித்து ஆண்டவரை நாம் மனதார துதிப்போமா, மனதார போற்றுவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிறை வாழ்வும் மறையும், சீர்வாழ்வு மலரும். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறை வாழ்வுகள் எல்லாம் மறைந்து போகும், சீர்வாழ்வு மலரும். தேவனுடைய சத்தம் கேட்கப்படும் போது ஒரு ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகும். யாரெல்லாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நம்பி தங்கள் வாழ்க்கையிலே அமர்ந்திருக்கிறார்களோ, ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படும் போது ஒரு ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகும். சிறை வாழ்வுகள் எல்லாம் மறைந்து போகும். இன்றைக்கு காண்கிற ஈர்த்தினை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். இன்றைக்கு இருக்கிற சிறை வாழ்வு அல்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மேன்மையான துளிர் விடுகிற ஒரு நன்மையான வாழ்க்கைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தரை எப்பொழுதும் நம்பி கொண்டிருப்போமா, கர்த்தரை எப்பொழுதும் நாம் நோக்கி பார்த்து கொண்டிருப்போமா. ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்புகிற பிள்ளைகள் பெருகுவார்கள். அவரை நம்புகிற பிள்ளைகள் ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து அவரை பாடி துதிப்பார்கள். அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். பாடுவோமா, ஹல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆ, சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். குறுகிட மாட்டோ, குண்டிட மாட்டோ, கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோ, குண்டிட மாட்டோ, கரையில்லா தேவனின் வாக்கு. நோகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறிந்திடும், விடுதலை பெறுவேன்.
காண்போம். ஆனோகங்கள் மோரிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்போம், ஆடல் பாடல் சத்தமும் தொலிக்கும். ஆதாய விந்தினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனால் அவன் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. மகிமை பாடு வேணென்றாரே, மகிமை பாடுவேரிலே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிவை பெண்ணிடுவோமே. குறுகிடமாட்டோம், குறுகிடமாட்டோம், சொல்லுங்க போக மாட்டோம். உங்களை மகிமைப்படுத்துவார், தேவனுடைய வழிநடத்தல் உங்கள் வாழ்க்கையில உண்டாகும். சிறை வாழ்வு மறைந்து போகும், வாழான மண்மேடுகள் அது தேவனுடைய கிருபையினாலே அற்புதமாய் அதிசயமாய் அது எழுப்பப்படும். ஆண்டவர் வாக்குபலிக்கும். ஆனிலை ஏங்குவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாராளும் வெண்ணிடுகள் யாவும், பாராளும் வேதனான யாரும், சிறை வாழ்வு வர இடரையோடு சொல்லுங்க, வாயிலத்தோடு சொல்லுங்க. சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துணி ஒளி கேட்டு சோர்ந்து போய் முடங்கி கிடக்கிற இன்றைக்கு வாழ்கிற எல்லா நஷ்டங்களையும் சந்தித்து ஓ வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமைகள் உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. தேவனுடைய வழிநடத்தலை நீங்கள் காண்பீர்கள். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்குபலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, வீங்கினோம் யாவும் மகளும், இடுக்கங்கள் சூழ்ந்திடும் வேளை ஏதோ தீமைகளை செய்து விட்டார்கள் என்று நினைக்கிறீர்களோ, எனக்கு விரோதமாய் மனிதர்கள் எழுப்பி விட்டார்கள் என்று நினைக்கிறீர்களோ, சாத்தான் ஏதோ ஒரு கட்டின் முகத்திற்குள்ளாக என்னை வைத்துக் கொண்டிருக்கிறானே, இதிலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவேன் என்று நினைக்கிறீர்களோ, ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களை வழிநடத்தும், விடுதலை உண்டாகும், தேவ மகிமையை காண்பீர்கள். தன்னந்தனியாக இருக்கலாம், எல்லாரும் துரத்தப்பட்ட நிலையில இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், எங்க போகிறது என்று தெரியாத வண்ணமாக இருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் மனமும் பரிசாக தேவன் அருள்வார். மலராத வாழ்வும், சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த இதை விடவும் நமக்கு என்ன வேணும் உலகத்துல, இவைகள் எல்லாம் அளிக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கும் போது உலகத்துல என்ன வேணும், என்ன வேணும், கர்த்தருடைய மகிமை பெரிதாயிருக்கிறது. ஆண்டவரே உடைய வல்லமை, எங்களோடு இருந்தால் போதும். இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு அளிக்க போகிறார், ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார்.
பைபிள் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னெல்லாம் செய்ய போகிறார்? சிறை வாழ்வு மறையும், நுகங்கள் முறிந்திடும், பதறாத வாழ்வு. ஆண்டவர் நமக்கு விடுதலை வாழ்வை நமக்கு தரப்போகிறார், சீரான வாழ்க்கையை தரப்போகிறார். விடுதலையை நாம் காணப்போகிறோம், எல்லா தீமைகளையும் நாம் மேற்கொள்ளப் போகிறோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆண்டவர் எனக்கு போதும் என்று எத்தனை பேர் தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்க? இந்த ஆண்டவர் எனக்கு போதும், இந்த ஆண்டவருக்காக நான் வாழ்வேன், அநித்தியமான உலக சந்தோஷத்தை விட்டு நேசுவுக்காக நான் வாழ்வேன், ஜீவனுள்ள வரைக்கும் அவருக்காக நான் வாழ்வேன். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு என்று அர்ப்பணம் செய்யுங்க. அர்ப்பணம் செய்கிறீர்கள், எத்தனை பேர் அர்ப்பணம் செய்கிறீர்கள், எத்தனை பேர் இந்த ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லுகிறீர்கள், நீர் மாத்திரம் போதும் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள், எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள். அல்லேலூயா. நந்தியால் உம்மை துதிப்பேனென்று எந்த இயேசுநாதரே, எனக்காக நீ செய்த நன்மைக்கு இன்று நன்றி கூறுகிறே. நந்தியால் உம்மை எனக்காக நீ செய்த நன்மைக்கு இன்று நன்றி கூறுகிறே. தகுதியில்லா நன்மைகளோ என கழித்த சகாயரே, ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொல்லோமா? எனக்காக செய்த நன்மை இன்று நன்றி சொல்லுகிறேன். எனக்காக உள்ளத்து நாளென்று செய்த நன்மை. எவ்வளவோ பாடுகளின் மத்தியில ஆண்டவன் நமக்கு ஆண்டவருக்காக நான் வாழ்வேன். எனக்காக நீ செய்த நன்மைக்கு இன்று நன்றி கூறுகிறே. இயேசுவே நீரே என் ஆத்மநேச மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
ஆண்டவரே நீர் சொன்னவராக நீர் மாத்திரம் போதும் எனக்கு என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே என்றும் போதும் யாரெல்லாம் இன்றைக்கு ஆண்டவருடைய கரங்களில் உங்களை அர்ப்பணம் செய்கிறீர்களோ எல்லாரையும் பொறுப்பேற்று நடத்த வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். கிருபையை தந்து நடத்துகிறவர், ஆசீர்வாதங்களை தந்து நடத்துகிறவர், உடைய காரியங்களை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். எப்போது இயேசுப்பா, எப்போது இயேசுப்பா, எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை நீ ஏற்றுக்கொண்டதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறபடியினால் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய துணையாளராய் எங்களுடைய எல்லா துக்க உணர்ச்சிகளையும் உணர்ந்து எங்களுக்கு துணை செய்கிறவராய் எங்களை நடத்துகிறவராய் எங்களுக்கு வேண்டிய அனுகூலங்களை தந்து வைக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் நிற்கும்படி உமது கிருபையின் ஆற்றல்களை தந்து எங்களை நடத்துகிறதற்காக ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் புகழும் கீர்த்தியும் உமக்குண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலும் காணொளி மூலமாக தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கு தந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ வார்த்தை கேட்கும்படி ஆயத்தமாய் உங்கள் இல்லங்களில் இருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்னும் அப்பத்தினாலே உங்களை போஷித்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் விசேஷமாக உங்களோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அளிக்கும் பொறுப்பு என்று சொல்லுகிற தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். வேத வாக்கியமாக பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20:23 இப்படியாய் சொல்லுகிறது, எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கூறுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் பிற்பாடு யூதர்களுக்கு பயந்து பூட்டி அறைக்குள் இருக்கிறதான சீஷர்களை அவர் சந்திக்கிறார். அவர்களுக்கு அளிக்கிற காட்சி நிமித்தம் அவர்கள் உள்ளம் சந்தோஷம் அடைகிறது. அதோடு கூட அவர்களுக்கு ஒரு பொறுப்பையும் கொடுக்கிறதை நாம் இந்த வேத பகுதியிலே வாசித்து பார்க்க முடியும். அது என்னவென்றால், உலகமெங்கும் மீட்படைய வேண்டும், பிதா என்னை அதற்காக அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் அனைத்தும் மீட்படைய வேண்டும் என்பதற்குரியதான பொறுப்பை சீஷர்களிடத்திலே கொடுக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பொறுப்பற்ற பொழுதுபோக்குடைய வாழ்க்கை அல்ல. மாறாக இயேசு கிறிஸ்துவை சொந்தரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர்களும் பொறுப்புடையவர்களாக இருக்கிறீர்கள். உலகம் மீட்படைய வேண்டும், இந்த சுவிசேஷம் ராஜ்யத்தின் எல்லையெங்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாமத்திலே நான் வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து சொல்லுகிறார், சுவிசேஷம் அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும் என்கிற பொறுப்பு ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு அளிக்கிறதை நான் வாசிக்க முடியும். இந்த பொறுப்பிலே
மிக முக்கியமாக அம்சமாக காணப்படுவது பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்படும் போது பிதாவாகிய தேவன் பாவ மன்னிக்கும் அதிகாரத்தை கொடுத்தே அனுப்பினார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 2:1 சில வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்று சொன்னால், திமிர்வாதக்காரனை இயேசு சொஸ்தமாக்கும்படி இயேசுவுக்கு முன்பாக மேற்கூரையை பிரித்து அவரிடத்திலே அவனுடைய படுக்கையோடு அவருக்கு முன்பாக இறக்குகிறார்கள். அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவர் மெச்சிக்கொள்கிறார். அதே நேரத்திலே அவன் குணமடைய வேண்டும் என்று சொல்லி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுவதாக என்று கூறுகிறார். அங்கிருந்த வேதபாரர்கள் சிலர் இவர் தேவதூஷணம் கூறுகிறார் என்று சொன்னார்கள். அவருடைய உள்ளத்தின் சிந்தனைகளை அறிந்த இயேசு, மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய அதிகாரத்தை அவ்விடத்திலே அவர்களிடத்திலே நிலைநிறுத்தி கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரம் அதற்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் உண்டு. ஆனால் இந்த அதிகாரத்தை குமாரனுக்கும் அளித்து இந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் அனுப்பினார். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, அதே அதிகாரத்தோடு கூட தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களையும் இந்த தேசத்துக்கு அனுப்புகிறார். அதைத்தான் நாம் யோவான் 20:23 வாசித்தோம். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்றும், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்கிற அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்து இந்த பணிக்காக அவர்களை அனுப்புகிறார். ஆகவே இந்த பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உடைய அதிகாரங்களை சீஷர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் பல்வேறு பொறுப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த பொறுப்பினை குறிக்கும் 3 நிலைகளை குறித்து இந்த காலவேளையிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கிறேன். முதலாவதாக, அடிமைத்தனத்தை அழிக்கும் பொறுப்பு என்று நாம் சிந்திக்கலாம். அடிமைத்தனம் என்பது ஒன்றை நமது கட்டுப்பாட்டில் வைக்க இயலாமல் நாம் அதன் கட்டுப்பாட்டில் இருப்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும் பொழுது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8:34 பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று சொல்லுகிறார். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று கூறுகிறார். ரோமர் 6:16 நாம் அங்கே வாசித்து பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலே என்னத்தை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், நீங்கள் மரணத்துக்கு ஏதுவான பாவங்களானாலும் அல்லது நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலானாலும் எதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடிமைகளாக இருக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் அல்லது தேசத்திலே ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை அறிந்தும் வசனத்தின்படி நடக்காதவர்கள் பாவத்துக்கு அடிமைகளாக கிடக்கிறார்கள். ஒரு அடிமைத்தன நுகத்தடியிலே அவர்கள் கிடக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவேத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாசரேத்தூர் அறிக்கையிலே சொல்லும் பொழுது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும், சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், ஆண்டவராகிய தேவன் என்னை பரிசுத்தாவினால் அபிஷேகித்து அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும்போது, இன்னும் எபிரேயர் 2:15 கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவதற்கு தன்னுடைய வாழ்க்கையின் முழுவதையும் அவர் செலவழித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவர்களையும் விடுதலையாக்குவதே அவருடைய வாழ்க்கையின் மையமாக இருந்தது. அதே அவருடைய
போஜனமாக இருந்தது. பிதாவின் சித்தமாகி இவற்றை செய்வதே அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்தது. இன்றைக்கு அடிமைத்தனம் என்று சொல்லும் பொழுது பல்வேறு கோணங்களிலே தேசத்திலே காணப்படுகிறது, பாவங்களாக இருக்கலாம், பலவிதமான சமூக அடிமைத்தனங்களாக இருக்கலாம், பல்வேறு சூழல்களே காணப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறவர்களாக அல்ல, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இதை கண்டுகொள்ளாமல் போய்விடுவதற்காக அல்ல. எரேமியா இதை குறித்து சொல்லும் பொழுது எரேமியா 9:1-10 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்று சொன்னால், தேசத்திலே நடக்கிற பாவங்களை குறித்து அவர் மனம் உடைகிறார். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் தலைகளிலே நீரும் என் கண்களிலே நீரூற்றும் இருந்தால் இந்த ஜனங்களுக்காய் நான் அழுதிருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த ஜனங்களுக்காய் அவர் பரிதவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அவ்விதமான பாவ செயல்கள் அங்கே நடக்கிறது. விபச்சாரம், களவு, அக்கிரமங்கள், சகோதரனுக்கு விரோதமாக பலவிதமான தீமைகளை செய்கிறார்கள். பொய்களை பேசுவதிலே தங்களுடைய நாவுகளை பழக்குவிக்கிறார்கள். அநியாயங்களை நிறைவேற்றுகிறதை பார்த்து அந்த ஜனங்களுக்காய் என் கண்களிலே நீரூற்றிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி அங்கே எரேமியா கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் தேசத்திலே நடக்கிற அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர்களாக இல்ல, நாம் அவர்களுக்காய் ஆண்டவரிடத்தில் அழுது புலம்ப வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பு அவர்களுக்கு உண்டாகும்படி நாம் அழுது புலம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த தேசத்திலே காணப்பட்ட அனைத்து விதமான அடிமைத்தனங்களையும் நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ மிஷனரிமார்கள் அதற்காக பாடுகளை பட்டிருக்கிறார்கள், முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள், அதற்காக போராடி இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இந்திய தேசத்தின் சமூகம் அநேக அடிமைத்தன நுகத்தடிகளிலிருந்து விடுபட்டிருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். 1829 வில்லியம் கேரி ஆண்டருடைய பணியை இந்திய தேசத்திலே செய்து கொண்டிருக்கும் போது அங்கே சதி என்று சொல்லுகிற, உடன்கட்டை ஏறுதல் என்று சொல்லுகிற ஒரு அடிமைத்தனம் காணப்பட்டிருந்தது. அந்த காரியத்திற்காக அவர் போராடினார். 1829 அதற்கு விரோதமாக சட்டம் இயற்றப்பட்டது. அன்றைக்கு அந்த காரியத்தை பல மொழிகளிலே மொழிபெயர்த்து அனுப்ப வேண்டும் என்பதற்காக தேவாலயத்துக்கு சென்று பிரசங்கம் செய்வதை கூட விட்டுவிட்டு அந்த பணியை நிறைவேற்றினார். ஒரு விடுதலை, இந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்பதை எவ்வளவு ஆத்மார்த்தமாய் அவர் அதை செய்திருக்கிறார் என்று சிந்தித்து பாருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு நமக்கு முன்பாக கொத்தடிமைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ, அல்லது பலவிதமான பாவத்தின் பழக்க வழக்கங்களினாலே ஜனங்கள் அடிமைத்தன நுகத்தடியில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கும் அவர்களை இந்த அடிமைத்தன நுகத்தடியிலிருந்து விடுதலை ஆக்குவது நமது கடமை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், அந்த பொறுப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய பாவங்களை மன்னித்து தேவனுடைய இரக்கத்தை பெற்று அவர்களும் சுதந்திரவாளிகளாகும்படி நாம் செயல்பட வேண்டும் என்கிற பொறுப்பை, எதிர்பார்ப்பு நம்மிடத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் சிந்தித்து பார்க்கும்போது அந்தகாரத்தை அகற்றும் பொறுப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்தகாரத்தை அகற்றும் பொறுப்பு. உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் தரப்பட்ட பாவ மன்னிப்பின் அதிகாரம் என்பது அந்தகாரத்தை அகற்றும் பொறுப்பை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 8:12 இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவன் இருளிலே நடக்கிறான் என்று நாம் அங்கே வாசிக்க முடியும். இந்த வார்த்தை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே உரைக்கப்பட்டது என்று சொன்னால், கையும் மெய்யுமாக விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி தீர்க்கும்படியாய் அவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தீர்ப்பு அல்லது அங்கே அவர் கையாண்ட முறை ஒரு வித்தியாசமாக இருந்தது.
உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது இவளை கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் தரையிலே இருந்து எழுதினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவனவன் குத்தப்பட்ட வண்ணமாய் அவளை எந்த விதமான தீமைக்குட்படுத்தாமல் அவர்கள் விட்டு சென்றார்கள். இயேசு அவளை பார்த்து, நானும் உன்னை தீர்ப்பு செய்யவில்லை, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி இன்னொரு வாழ்வை அவளுக்கு கொடுத்து இயேசு அனுப்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கீழே அந்த பகுதியை தொடர்ச்சியாக நாம் வாசிப்போமேயானால், நீங்கள் மாம்சத்தின்படி தீர்ப்புகளை செய்கிறீர்கள், புறம்பானவைகளை கொண்டு தீர்ப்பு செய்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய செய்கைகள் அவ்வண்ணமாக அல்ல, அவ்வண்ணமாக அல்ல. இன்னும் நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது, யோவான் 12:35 இருளே நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் எப்பேற்பட்ட பாவங்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்து வருகிறார்கள், இருளின் கிரியைகளை தைரியமாய் செய்து வருகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தாங்கள் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எங்கே செல்ல போகிறோம், இதனால் நமக்கு என்ன விளைவுகள் வரப்போகிறது, இதனால் நம்முடைய குடும்பத்துக்கு என்ன தீமைகள் நேரிடப் போகிறது என்பதை அவர்கள் அறியாமல் இருளின் காரியங்களை, இருளின் பாவ செயல்களை துணிகரமாய் செய்து வருகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் அதை தடுத்து நிறுத்தும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம், இருளிலே இருக்கிற ஜனங்கள் செய்கிற தீமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி என்றால் அவர்கள் எப்பொழுது இந்த தீமைகளை விட்டு வெளிச்சத்துக்கு வருவார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய வசனத்தை அவர்களுக்கு நாம் கூறும்போதுதான். இந்த உலகத்தில் எல்லா மனுஷரையும் கட்டுப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தைகள் தான். ஆகவே தான் 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய படைப்பிலே நாம் சிந்தித்து பார்க்கும்போது, ஆதியாகமத்திலே நாம் வாசித்து பார்ப்போம், 1:3 வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் இன்னொரு விதத்திலே இந்த வார்த்தையை சொல்லுவோமையானால், அந்தகாரம் அகன்று போக கடவுது என்று சொல்லவும் முடியும். அந்தகாரத்தை அகற்றி விடுகிறார். இருள் இருக்கிற ஜனங்கள் ஜீவ வெளிச்சத்தை காணாமல் இருக்கிறார்கள், ஜீவ வெளிச்சத்தின் நன்மைகளை காணாதிருக்கிறார்கள். அந்தகாரம் அகன்று போக கடவுது என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து இன்னுமாய் குறிப்பிடும் போது, எபேசியர் 4:18 அவருடைய சிந்தனைகளிலே அந்தகாரம் தோன்றி அவருடைய புத்தியினத்திலே இருளினால் அவர்கள் பலவிதமான தீமையான பாவங்களுக்கு அடிமைகளாக அல்லது தீமையான பாவங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. தீமையான பாவங்களை செய்யும் பொழுது வாழ்க்கையிலே அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்று சொல்லி உணர்த்தப்படாதிருக்கிறார்கள் அநேகர். தேவ பிள்ளைகளே, இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையிலே ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், பரிசுத்தவான் ஒரு பாடலை பாடுகிறார். என்னவென்றால், எங்கே ஓடுவேன், பாவம் செய்த பாதகன் நான், தீமை என்னை எங்கு மூடும், என்னை ஆதரிக்க யாரால் கூடும், எல்லா பக்கமும் இருள் நிறைந்திருக்கிறது, பாவத்தின் இருளை நான் எல்லா பக்கமும் பார்க்கிறேன், என்னை யாரால் ஆதரிக்க கூடும், எங்கே ஓடுவேன். அந்த பாடலின் வரிகளை பார்ப்போமே ஆனால், பாவத்தால் உண்டாம் துன்பமே எல்லாம் உப்பால் தீர நீர் மறித்தீர், மாசில்லாத ரத்தம் சிந்தி இவ்விதமாய் நீர் என்னை ரட்சித்தீர், குற்றம் தீயது ஆகிலும் அது நீரடைந்த சாவினால் நீங்கி போயிற்றாதலாலே ஏழை பாவியேன் நீதிமானாக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். பாவம் நம்மை அந்தகாரத்துக்குள் கொண்டு சென்று விடும். பாவம் வெளிச்சத்தை காணாமல் இருளிலே நம்மை அமர்ந்திருக்க செய்யும். இயேசு சொன்னார், என்னை பின்பற்றாதவன் இருளிலே நடக்கிறான், இந்த ஜீவ ஒளியை அவன் காணாதிருக்கிறான். ஆகவே தான்
பரிசுத்தவா நல்ல பாதைகளை சொல்லுகிறார். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. எங்கே ஓடுவேன் பாதகள் ஆனே தீமயங்கு என்னை பவுல் இன்னும் இதை குறித்து விளக்குகிறார். இரவு போயிற்று, பகலாயிற்று, இன்னும் எத்தனை நாட்கள் நாம் இருளின் பிள்ளைகளாக நடந்து கொள்வோம்? இரவு போயிற்று, பகலாயிற்று, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒளியின் மார்க்கத்தை தரித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அந்தகாரப்படுத்தும், நம்மை இருளிலே இருக்கச் செய்யும் பாவத்தின் காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் அதை விட்டொழிந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தேவ வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நாம் கை கொண்டவர்களாய் வாழும்போது ஆண்டவர் அளித்திருக்கிற பொறுப்பை நிறைவேற்றுகிறவர்களாய் நாமும் மற்றவர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து அவர்களையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆக்குற அனுபவத்துக்குள்ளாய் நாம் நடத்தப்படுவோம். மூன்றாவதாக, அழிவில் இருப்போரை ஆதாயப்படுத்தும் பொறுப்பு. அழிவில் இருப்போரை ஆதாயப்படுத்தும் பொறுப்பு. எசேக்கியா 18:4 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். 20 நாம் வாசித்து பார்க்கும்போது, தகப்பனுடைய பாவத்துக்காக பிள்ளைகளிடத்திலே பிள்ளைகளை அழிப்பதும் இல்லை, பிள்ளைகளுடைய பாவத்துக்காக தகப்பனுடைய வாழ்க்கையிலே தீமைகள் ஏற்படுவதும் இல்லை என்று சொல்லப்படுகிறது.
இன்னும் நாம் இதற்கு முன்னுதாரணமாக பார்ப்போமேயானால் ரெண்டு ராஜாக்கள் 14 அதிகாரம் 6 வசனத்திலே யோகாபின் குமாரர் அமத்சியா அவர்கள் ராஜ்யபாரம் ஏற்றுக்கொண்ட போது தன் தகப்பனாருடைய வாழ்வில் ஏற்பட்ட தீமை நிமித்தமாக குற்றம் புரிந்தவர்களை அவன் கொலை செய்கிறான். அவனின் தீமைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதன்படியாய் பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக தகப்பனை கொலை செய்யாமலும் அல்லது தகப்பனுடைய பாவங்களுக்காக பிள்ளைகளை கொலை செய்யாமலும் அவன் அவர்களை விட்டு விடுகிறான் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்க முடியும். அப்படி என்றால் யார் யார் தங்களுடைய வாழ்க்கையில பாவங்களை செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்படுகிறது. சாகும் தேவ பிள்ளைகளே, இப்படி பாவத்தினால் இந்த தேசத்தில் அநேக ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள், அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வாழ்வையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் பரலோகத்தையும் நரகத்தையும் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஒரு கூட்ட ஜனங்கள் நரகத்துக்கு போய்தானே ஆக வேண்டும் என்பதல்ல. அந்த நரகம் என்பது பிசாசும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மத்தேயு நற்சுருள் 21 அதிகாரம் 41 வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. பாவம் மன்னிக்கப்படாத ஜனங்கள் அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து ஜனங்கள் அறிவில்லாதவர்களாய் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த அழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய் நாம் பரிதபிக்கிறவர்களாய் மன்றாடுகிறவர்களாய் இந்த சுவிசேஷத்தை எடுத்து அறிவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நினைவே பட்டணத்து மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவங்களை நடப்பித்த பொழுதோ அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்தார். ஆகவே அங்கே யோனாவை அனுப்புகிறதை நாம் வாசித்து பார்க்க முடிகிறது. வாசித்து நாம் இன்னும் அதை அறிந்து கொள்வோமே ஆனால் அந்த ஜனங்கள் சாகிறதை பார்க்க வேண்டும் என்று யோனா எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்களாகிய நாம் அல்லது அநேக ஊழியங்களை அல்லது அநேக ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இன்றைக்கு தங்களுக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் விரோதமாய் காணப்படுகளுடைய பாவங்களினால் அழிந்து போகிறதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்வையாளராக நின்று கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல நம்முடைய பொறுப்பு. நம்முடைய பொறுப்பு அது அல்ல. தேசத்தை அழிக்காதபடி திறப்பின் வாயிலே நிற்க வேண்டும். ஒரு கூட்ட ஜனங்கள் பாவத்தை தண்ணீரை போல குடித்து அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தேசத்திலே இன்றைக்கு நாம் பார்க்கும்போது எவ்விதமான அழிவுகளெல்லாம் சம்பவித்து கொண்டிருக்கிறதை நாம் கண்ணார காண்கிறோம் அல்லவா தேவ பிள்ளைகளே. நாம் அவர்களுக்காய் ஆண்டவரிடத்திலே அழுது புலவ வேண்டும். அழிவில் இருப்போரை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும். மரணத்தில் இருக்கிறவனை விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிப்பதன் மூலமாக அந்த ஆத்துமா ஆதாயமாக்கப்படும். எப்பேற்பட்ட ஒரு மனுஷனையும் சுவிசேஷம் மாற்றக்கூடிய வல்லமையாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக எப்பேற்பட்ட அழிவுகளில்தான் மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை நாம் சிந்தித்து கொள்ள முடியும். ஒரு கதை உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். ஒரு ராஜாவும் அவனுடைய மந்திரிமார்களும் காட்டுக்கு பிரயாணமாய் புறப்பட்டு போனார்கள். அவர்கள் சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது ராஜாவுக்கு களைப்பு ஏற்பட்டது. அந்த களைப்பின் நிமித்தமாக ஒரு இடத்திலே அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த வனப்பகுதிக்குள்ளே திடீரென்று சிங்கம் வந்தது. அனைத்து மந்திரிமார்களும் ராஜாவை மட்டும் தனியாக விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். நடுப்பகுதியில் இருந்தபடினால் ராஜா மாட்டிக்கொண்டார். இந்த சிங்கம் ராஜாவை கொல்லுவதற்காக ஓடோடி வருகிறது. அவைகளிலே திடீரென்று ஒரு வேடன் வந்து இந்த சிங்கத்தின் மேல் அம்பு எய்து இந்த சிங்கத்தை கொன்றுவிட்டார். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓடி போய் அவனை கட்டிப்பிடித்து சரியான நேரத்திலே வந்து என்னை காப்பாற்றினாய், உனக்கு என்ன வேண்டுமென்றாலும் நான் தருகிறேன், என் ராஜ்யத்தின் பாதியை வேண்டுமென்றாலும் உனக்கு நான் தருகிறேன் என்று சொன்னார். அந்த வேடன் சொன்னார், எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சொன்னார்.
உனக்கு தங்கத்தை வேண்டுமென்றால் தருகிறேன், வெள்ளியை வேண்டுமென்றால் தருகிறேன், பணத்தை வேண்டுமென்றால் தருகிறேன், வீடு வேண்டுமென்றால் தருகிறேன், நிலத்தை வேண்டுமென்றால் தருகிறேன், எது வேண்டுமென்றாலும் கேளு உனக்கு தருகிறேன் என்று சொன்னான். அந்த வேடன் ராஜாவை பார்த்து, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீர் என்னை நிர்பந்தம் பண்ணி கேட்கிறபடினாலே ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து செல்லுங்கள் என்று சொல்லி அந்த வேடன் ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். உடனே ராஜாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அந்த ஆச்சரியத்தின் சந்தோஷத்தின் நிமித்தமாக வருகிற என்னுடைய பிறந்த நாளை உன்னுடைய வீட்டிலே நான் அனுசரிக்கிறேன், கொண்டாடுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார். ராஜாவுடைய பிறந்த நாளுக்குரியதான நாட்கள் சமீபித்து கொண்டிருக்கும் போது அனைத்து மந்திரிமார்களும் கூடுகிறார்கள், ஆலோசிக்கிறார்கள், என்ன ராஜா இந்த முறை ஒரு காட்டிலே இருக்கிறதான வேடனுடைய வீட்டிலே தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்க இருக்கிறாரே என்று சொல்லி கலந்தெல்லாம் ஆலோசிக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். அதிலே ஒரு மந்திரி யோசித்து, ராஜா பிறந்த நாளை அனுசரிக்க போகிற வேடனுடைய வீடு ஒரு குடிசையாகத்தான் இருக்கும், ஆகவே அந்த வீட்டை நான் நன்றாக அவனுக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மந்திரி போய் தன்னுடைய அன்பளிப்பாக அந்த வேடனுக்கு வீட்டை கட்டி கொடுத்தார். உடனே இன்னொரு மந்திரி யோசித்தான், அந்த மந்திரி இந்த காரியத்தை செய்தாரே, நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜா பிறந்த நாளை அனுசரிப்பதற்கு அவனுடைய வீட்டிலே நாற்காலிகள் இல்லாமல் இருக்கும், ஆகவே மிகுந்த விலையுயர்ந்த நாற்காலிகளெல்லாம் கொண்டு சென்று அந்த வீட்டிலே நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவனும் தன்னுடைய காரியத்தை செய்தார். இன்னொரு யோசித்தார், ராஜா பிறந்த நாளை கொண்டாடி உணவை உட்கொள்வதற்கு வேண்டிய பாத்திரங்கள் அவனுடைய வீட்டில் இல்லாதிருக்குமே, ஆகவே பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரங்களையும் நாம் கொண்டு அங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த வேடனுடைய வீட்டுக்கு பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரங்களை எல்லாம் கொண்டு கொடுத்தார்கள். இன்னொரு மந்திரி யோசித்தான், ராஜா செல்வதற்கு வழி சரியாக இருக்காதே பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு, ஆகவே இந்த வேடனுடைய வீட்டுக்கு செல்ல இருக்கிறதான அந்த வழியை எல்லாம் ஒரு நல்ல முறையில் ரோடாக்கி தெருவிளக்குகளை எல்லாம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மந்திரியும் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றினார். இப்படி ஒவ்வொருவர்களும் அந்த வீட்டிலே ஒரு நாள் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ராஜா வருகிறது நிமித்தமாக என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனை காரியங்களும் நிறைவேற்றி விட்டார்கள். ராஜாவும் வந்தார். அந்த வீட்டுக்கு வந்த மாத்திரத்தில் ஒரு புதுமையாக எல்லாம் இருந்தது. தன்னுடைய பிறந்த நாளை அனுசரித்து சந்தோஷத்தோடு கடந்து சென்றார். நான் எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரிடத்திலே அநேக காரியங்களை கேட்போம், இந்த ஆசீர்வாதத்தை தாரும், இந்த ஆசீர்வாதத்தை தாரும் என்று நாம் கேட்போம். ஆனால் ஒவ்வொன்றையும் கேட்டால் ஒருவேளை அந்த வேடனானவன் எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும் அல்லது வீடு வேண்டும் என்று கேட்டால் இதில் ஏதாவது ஒன்று தான் வந்திருக்கும். ஆனால் என் ராஜாவே என் வீட்டுக்கு வந்து செல்லுங்கள் என்று சொல்லுகிற அந்த விண்ணப்பம் வேண்டுதல் அவனுடைய வாழ்வுக்கு வேண்டிய அனைத்து காரியங்களும் அங்கே கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அதுபோலதான் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களே என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி வாழ்வுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறவர்களாக இருப்போமா? இந்த சுவிசேஷம் வல்லமையுடையது. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து இயேசுவை இவர்கள் ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு பாக்கியமுடையவர்களாய் மாறிவிடுவார்களே என்பதை சிந்தித்து கொண்டு நம் கரிசனையுடையவர்களாய் செயல்படுவோமா? அதைத்தான் ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவர்கள் ஒரு பாடலை பாடுகிறார்கள், அழிந்து போகிற ஆத்துமாக்களை தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகிற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பாடல் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆ
ஆத்ம பாரமே தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே இறப்பின் வாசலில் தினமும் நிற்கின்றே இறப்பின் வாசலில் தினமும் நிற்கின்றே சுவரை அடைக்க நான் தினமும் ஜெபிக்கின்றே சுவரை அடைக்க நான் தினமும் ஜெபிக்கின்றே ஊதாரி மைந்தர்கள் உம்மிடம் திரும்பட்டும் விண்ணகம் மகிழட்டும் திருந்து நடக்கட்டும் விண்ணகம் மகிழட்டும் திருந்து நடக்கட்டும் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பே தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே ஆத்மா பாரம் உடையவர்களாய் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாய் அதே நேரத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயமாக்கி கொண்டு ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவருடைய ஜனங்களை நாம் வரவழைக்கும் பொறுப்பை பெற்றிருக்கிறோம். இயேசு தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை தேடி வந்தார், இழந்து போனதை தேடி வந்தார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நீங்களும் நானும் அந்த பாரமுடையவர்களாய் கிறிஸ்துவின் நோக்கத்தை நிறைவேற்றும் வண்ணமாய் பாவ மன்னிப்பின் அதிகாரத்தை பெற்ற நாம் இந்த பொறுப்புடையவர்களாயிருந்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இந்த தேசத்துக்கு எடுத்துச் சொல்வோம். இப்பொழுது நாம் வெளியே எங்கும் செல்லக்கூடிய முடியாத ஒரு சூழலாக இருக்கும் பொழுது நம்முடைய இல்லங்களிலிருந்தும் கர்த்தருடைய பணியை நிறைவேற்ற முடியும். எப்படி என்றால், தேசத்தை அழிக்காதபடி திறப்பின் வாயில் நின்று நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் தேவனுடைய இரட்சிப்பை அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவரிடத்திலே அயராது மன்றாட வேண்டும். அருட்பணியை செய்கிற ஆண்டவருடைய பணியாளர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். இருளின் நிலைமையை அகன்று போகும்படியாய் அவருடைய வாழ்க்கை வெளிச்சத்தை காணும்படி தேவனோடு கூட உள்ள சந்திப்பு அவர்கள் உண்டாகும்படி ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களை நாம் அதிகமாய் ஜெபத்திலே செலவிடுவோம். கிடைக்கிற நேரங்களை முழங்காலே நின்று இந்த தேசத்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள், ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். ஆத்மா பாரமுடையவர்களாய் அருட்பணியை நிறைவேற்றும்படி ஊழியங்களை செய்வோம், மிஷனரிகளை தாங்குவோம், மிஷனரி பணித்தளங்களுக்கு நாம் செல்வோம். கர்த்தர் இந்த தேசத்தை சந்திப்பார், கர்த்தர் இந்த தேசத்தை மாற்றுவார். கிறிஸ்தவர்கள் பொழுதுபோக்கி வீணாக தங்களுடைய நாட்களை செலவிடக்கூடியவர்கள் அல்ல, பொறுப்புடையவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம், ஞானவான்களாக மாடுவோம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். நீர் ஒருவரே நல்லவர். கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க, நோயற்றவர்களை குணமாக்க, குருடர்களுடைய கண்களை திறக்க, சிறுமைப்பட்டவர்களை உயர்த்த, சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க இந்த உலகத்துக்கு ஆண்டவரே நீர் வந்தீர். அந்த பொறுப்பை உம்முடைய சீஷர்கள் பெற்றுக்கொண்டு உலகத்தின் பல பகுதிகளுக்கு சென்று தங்களுடைய ஜீவனையே பணயம் வைத்து அவைகளை நிறைவேற்றினார்கள்.
இன்றைக்கு எங்களுடைய கரங்களிலும் அந்த பொறுப்புகள் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாய் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு சொன்ன யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று ஒரு பிரதான கட்டளையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்கு செவி சாய்த்த வண்ணமாய் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காணும்படி, அறியாமல் இருக்கிற ஜனங்கள் அறியாமையின் இருள் அகன்று வெளிச்சம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறும்படிக்கும், அடிமைத்தன நுகத்தடியிலே கிடக்கிற ஜனங்களுக்காய், பாவத்தின் பிடியிலே கிடக்கிற ஜனங்களுக்காய், இதை போல அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் திறப்பின் வாயிலே நின்று செபிக்க ஆண்டருடைய கிருபையின் வழிநடத்தலை எங்களுக்கு தாரும். தேசம் முழுவதுமை அறியட்டும் அப்பா, எத்தனை பிள்ளைகள் தினம் தினம் அழிவின் பாதை நோக்கி செல்லுகிறார்கள், பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசத்தை அழிக்காதபடி சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். பல தீமைகள் எங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. இந்த கொள்ளை வியாதியினால் எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களை நீர் விடுதலையாக்கும். இந்த பலவீனம் யாரையும் தொட்டு விடாதபடி அன்றருடைய பாதுகாப்பை தாரும். உடைய இறக்கம் ஒன்றுதான் அப்பா அவருடைய ஜனங்களை மீட்டெடுக்க முடியும். எங்கள் தேசத்தின் மேல் இறக்கம் வையும், இரக்கம் வைப்பீராக. உம்முடைய பாதத்தை பிடித்து கேட்கிறோம் ஆண்டவரே. இங்கு சென்னை பட்டணத்துக்கு நீர் இறங்கும், சென்னை பட்டணத்துக்கு இறங்கும். இத்திருச்சபையின் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாளிலும் பலவீனத்தோடு இருக்கிற மது பிள்ளைகளுக்காய் சுபிக்கிறோம். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்காய், திரு சந்திரராஜன் அவர்களுக்காய், திரு மணிகண்டன் அவர்களுக்காய், திரு ஜெயசீலன் அவர்களுக்காய், திரு வேதநாயி அவர்களுக்காய், திருமூர்த்தி அவர்களுக்காய், திருமதி சரண்யி அவர்களுக்காய், ருக்குமணி அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டருடைய வல்லமையின் கரம் அவர்களை தொடட்டும், அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், சுகமாக்கும் வல்லமை இப்பொழுதே அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் சரீரத்தின் மீது பாய்வதாக என்று ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொருவர்களுக்கும் வேண்டிய பாதுகாப்பை தாரும். வாலிப சகோதர சகோதரிகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், வயோதிபர்களை பாதுகாத்துக் கொள்ளும், தாய்மார்கள் தகப்பன்மார்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். குறைவுகளோடு கூட இருக்கிற மது பிள்ளைகளுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ நிவர்த்தியாக்கும். தேவைகளை சந்தியும். இந்த சூழ்நிலையினாலே வீட்டிலே முடங்கி கிடக்கிற மது பிள்ளைகளுடைய வாழ்வுக்குரிய வழிநடத்தலை தாரும். ஆசீர்வாதங்களை கட்டளையிடும் அப்பா. அன்றாடம் உழைத்து உண்ணக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கைக்குரிய அனைத்து வழிநடத்தலையும் தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற விசேஷித்த ஆசீர்வாதத்தை காணட்டும். எங்களுடைய திறமைகளை நம்பியோ, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய இடத்தில் இருக்கிற மூலதனத்தை நம்பியோ அல்ல, என் ஆண்டவர் கொடுக்கிற விசேஷித்த விதமான ஆற்றலை பெற்றவர்களாய், கர்த்தர் நடத்துகிற அதிசயமான காரியங்களை நாங்கள் பார்க்கிறவர்களாய், நீரங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் ஒன்றுமில்லை அப்பா, எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உமது ஆசீர்வாதத்தை உமது பிள்ளைகளுக்கு தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற உமது பிள்ளைகளுடைய இருதயம் மகிழ்வதாக, அவருடைய இருதயம் வாழ்வதாக, அவர்களுக்கு வேண்டிய பலனை கொடுப்பீராக. தங்களுடைய வாழ்க்கையில கண்ணீரில் உழன்று கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை நீர் கண்ணோக்கும் ஆண்டவரே, நீர் கண்ணோக்கும். குறைபட்ட நன்மைகளுக்காய் நித்தம் நித்தம் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை நீர் கண்ணோக்கும் சுவாமி.
வேண்டியதை கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். எங்களை காண்கிற தேவன் நீர், உமது கிருபையும் இரக்கமும் அபிஷேகமும் உமது பிள்ளைகளோடு கூட எப்போதும் இருக்கட்டும். உமது வல்லமை நடத்தலை தாரும். எங்கள் தேவன் பெரியவர், உமது பிள்ளைகளை குறைந்து போகும்படி செய்ய மாட்டீர். சிறை வாழ்வை நீக்குவீர், நுகங்களை முறித்து விடுவீர், கட்டுகளை அறுத்து விடுவீர். கிறிஸ்துவின் நாமத்திலே உடைய பிள்ளைகள் வளருவார்களாக, செழித்தோங்குவார்களாக. உமது நன்மையின் வழிநடத்தலை தாரும். என் தேவன் பெரிய காரியங்களை செய்யும். கிருபை உமது பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் இவைகள் யாவும் மிகவும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைக்கும் சிநேக வழிநடத்தலும் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.